ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது மகா சிவராத்திரி மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். மகா சிவராத்திரி என்கின்ற அற்புதமான வைபவம் வரக்கூடிய இந்த காலத்தில் மகா சிவராத்திரி மகிமை பற்றியும் அதற்கு உண்டான கதைகளை பற்றியும் இந்த வழிபாடு எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றியும் பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிவராத்திரி பூஜை அப்படிங்கிறது சிவனுக்கு உண்டான விரதங்களில் மிக உயர்ந்த விரதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவனை வழிபடுவதற்கு எத்தனையோ விரதங்களை ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன. அதில் திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது விசேஷம், உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறது விசேஷம், கேதாரகோரி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இத்தனை விரதங்களில் இந்த மகா சிவராத்திரி விரதம் மட்டுமே மிக உயர்ந்த விரதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நதிகளில் கங்கையை நாம் உயர்த்தி சொல்லுவோமோ, வேதங்களில் சாமத்தை உயர்த்தி சொல்லுவோமோ, பஞ்சபூத தலங்களில் ஆகாசத்திற்கு உண்டான சிதம்பரத்தை உயர்த்தி சொல்கிறோமோ, அதே போல விரதங்களில் மிக உயர்ந்த விரதம் என்று சொல்லப்படுவது இந்த மகா சிவராத்திரி விரதம் என்று ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன. அந்த மகா சிவராத்திரியோட பெருமைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹிமகிரி வாசா கபாலீஸ்வரா கைலைநாத கபாலீஸ்வரா நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய பசுபதிநாத கபாலீஸ்வரா கங்காதரேஷ கபாலீஸ்வரா கபாலீஸ்வரா மல்லிகார்ஜுனா கபாலீஸ்வரா ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர மகாகாலீஸ்வரா கபாலீஸ்வரா ஓங்காரேஸ்வரா கபாலீஸ்வரா வைத்யநாத கபாலீஸ்வரா பீமசங்கர கபாலீஸ்வரா ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர என்னாடுடைய சிவனே போற்றி ஸ்ரீராமேஸ்வரா கபாலீஸ்வரா ஸ்ரீநாகேஸ்வரா கபாலீஸ்வரா நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய காசிபுரேஷ கபாலீஸ்வரா த்ர்யம்பகேஷ கபாலீஸ்வரா என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கேதாரேஸ்வரா கபாலீஸ்வரா ஸ்ரீ குஷ்மேஸ்வரா கபாலீஸ்வரா நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா
மகாசிவராத்திரி காலத்தில் முதல் மூன்று காலங்களை நாம் தரிசித்திருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலையும் எந்த வழிபாடு சிறப்பு, அந்த காலத்தில் சிவனுடைய எந்த திருவடிவை நாம் தரிசிக்க வேண்டும், எந்த தெய்வம் அந்த காலத்தில் ஈசனை பூஜிக்கிறது, என்ன நிவேதனம் செய்ய வேண்டும், என்ன வஸ்திரம் அணிவிக்க வேண்டும், என்ன மாலை அணிவிக்க வேண்டும் என்பன போன்ற விவரங்களையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மூன்றாவது காலத்தில் லிங்கோத்பவ காலத்தை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். சிவனுக்கு எண்ணற்ற திருவடிவங்கள் உண்டு. அதில் ரொம்ப சிறப்பான திருவடிவமாக இந்த லிங்கோத்பவர் என்கின்ற திருமேனி சொல்லப்படுகிறது. இந்த மகாசிவராத்திரி காலத்தில் நான்கு காலங்களிலும் ஈசனை நம்மால் தரிசிக்க முடியாவிட்டால் கூட பல பேர் இரவு பணிக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்னால் ஒரு 12 மணிக்கு தான் ஆஃபீஸை விட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னா, இந்த 12 மணிக்கு துவங்குகிற இந்த லிங்கோத்பவ காலத்தில் இந்த இறைவனை தரிசித்தால் நான்கு காலங்களிலும் நாம் கலந்து கொண்டு பலன் பெற்ற புண்ணியம் நமக்கு கிடைத்து விடுமா? ஸோ அப்பேற்பட்ட சிறப்பு இந்த லிங்கோத்பவ காலத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கு முதல் காலம், 9 மணிக்கு இரண்டாம் காலம், 12 மணிக்கு மூன்றாம் காலம், நள்ளிரவு 12 மணிக்கு நடக்கின்ற இந்த மூன்றாம் காலத்தில் இந்த லிங்கோத்பவ காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வேளையில் எல்லா சிவாலயங்களிலும் நடக்கின்ற இந்த அபிஷேக திருக்காட்சிகளை காண எண்ணற்ற சிவபக்தர்கள் சிவன் அடியவர்கள் குவிவார்கள். அந்த காலத்தில் தரிசனம் பண்ணினா அத்தனை சிறப்பு. சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சதா சிவ. அத்புத விக்ரஹ அமர யதீஸ்வர அகணித குண கண அமிருத சிவ, ஆனந்தாமிருத ஆஸ்ருத ரக்ஷக ஆத்மானந்த மகேஷ சிவ, இந்து கலாதர இந்திராதி பிரிய சுந்தர ரூப சுரேஷ சிவ, ஈஷ சுரேஷ மகேஷ ஜன பிரிய கேசவ சேவித கீர்த்தி சிவ, புரகாதி பிரிய பூஷண சங்கர நகர விநாச நடேஷ சிவ, ஊர்ஜித தானவ நாஷ பராத்பர ஆர்ஜித பாப விநாச சிவ, ருக்வேத ஸ்ருதி மௌலி விபூஷண அர்க்க சந்திராக்னி த்ரிநேத்ர சிவ, ரூபமனாதி பிரபஞ்ச விலக்ஷண தாப நிவாரண தத்துவ சிவ, லிங்க ஸ்வரூப சபேஷ புத பிரிய மங்களமூர்த்தி மகேஷ சிவ, லூதாதீஸ்வர ரூப பிரிய சிவ வேதாந்த பிரிய வேத்ய சிவ, மாதா மாதம் வருகின்ற சிவராத்திரி தினங்களில் சிவனை நம்மால் தரிசிக்க முடியாது. நாம் பல பணிகளின் காரணமாக பல்வேறு இடங்களுக்கு சென்று விடுவோம். ஆனால் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நான்கு கால பூஜைகளையும் நாம் தரிசித்தால் அந்த வருடம் முழுக்க சிவராத்திரி காலத்தில் இறைவனை தரிசித்த புண்ணியமானது நமக்கு கிடைத்து விடுகிறது. நம்ம பார்த்துட்டுருக்கிறது லிங்கோத்பவ காலம். இந்த லிங்கோத்பவருடைய சிறப்புகளை, இந்த திருவடிவம் எப்போது அவதாரமானது என்கின்ற கதையை, நமோ தேவாதி தேவாய த்ரிநேத்ராய மகாத்மனே ரத்த பிங்கள நேத்ராய ஜடாமகுடதாரிணி, நமோ தேவாதி தேவாய த்ரிநேத்ராய மகாத்மனே ரத்த பிங்கள நேத்ராய
जटा मकुट धारिणी भूतवेताड़जुष्टाय महाभोगोपवीतिनी भूतवेताड़जुष्टाय महाभोगोपवीतिनी भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिंगलनेत्राय जटामकुटधारिणी पूषदंत विनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्रिपुरांताय तथांधक विनाशिने कैलासवरवासाय करिकृतिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने ரத்தபிங்களநேத்ராய ஜடமகுடதாரிணி. இங்க லிங்கோத்பவர் அப்படிங்கிற திருவடிவம் எப்போது ஏற்பட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம், பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவர்களை நம்ம மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம். இந்த மும்மூர்த்திகளுக்கு மூன்று விதமான தொழில்கள் அருளப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு முறை பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தங்கள் இருவரில் யவர் பெரியவர் அப்படிங்கிற ஒரு போட்டியானது வந்துவிட்டதாம். ரெண்டு பேரில் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி, ஒரு சர்ச்சை இவர்கள் இருவருக்குள்ளும் வந்துவிட்டது. இவங்க ரெண்டு பேரும் எங்கே வராங்க அப்படின்னா சிவபெருமானிடம் வருகிறார்கள். ஈஸ்வரிடம் வந்த பிறகு தங்களுக்கு ஏற்பட்ட போட்டியை பற்றி தெரிவிக்கிறார்கள். சிவன் சொல்கிறார், சிவபெருமான் சொல்கிறாராம், எனது அடியை ஒருவர் கண்டு காண வேண்டும், எனது முடியை ஒருவர் காண வேண்டும், எவர் முதலில் காணுகிறாரோ அவரே பெரியவர்னு சிவபெருமான் ஆகப்பட்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். எனது அடியை ஒருத்தர் தேடணும், முடிய ஒருத்தர் பார்க்கணும், யார் முதல்ல பார்த்துட்டு வராரோ அவரே பெரியவர் அப்படிங்கிறத சொல்கிறார். பிரம்மன் எங்கே போகிறான் அப்படின்னா முடியை தேடுவதற்காக, சிவபெருமானது முடியை தேடுவதற்காக ஒரு அன்னப்பறவையின் வடிவெடுத்து விண்ணுலகத்தில் பறக்க ஆரம்பிக்கிறார். இந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த சிவபெருமானுடைய அடியை காண வேண்டும் என்பதற்காக வராக அவதாரம் எடுத்து இந்த பூமிக்குள் செல்கிறாராம். இவரது அடி எதுவரை செல்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூலோகத்தை, அதாவது பூமியை துளைத்து கொண்டு உள்ளே செல்கிறாராம். இந்த மகாவிஷ்ணுவால் அடியை காண முடியவில்லை. சிவபெருமானது அடியானது போய்கொண்டே இருக்கிறது, அது எங்கே முடிகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. மகாவிஷ்ணு மேலே வந்துட்டு இந்த இறைவனிடம் தனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் பிரம்மா ஒப்புக்கொண்டாரா? பிரம்மா விண்ணுலகம் சென்றிருக்கிறார் அல்லவா? அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து பிரம்மதேவன் விண்ணுலகம் சென்றிருக்கிறார், முடியையும் காண முடியவில்லை. அந்த இறைவன் ஒரு விஸ்வரூப திருக்கோலம் எடுத்து காணப்படுகிறார். இந்த பிரம்மா என்ன பண்ணுறாரா, அந்த நேரத்தில் ஒரு தாழம்புவானது பறந்து வருகிறதாம் எதிரிலே. அந்த தாழம்பூவிடம் பிரம்மதேவன் சொல்கிறான், ஏ தாழம்பூவே, நான் இறைவனது சர்வேஸ்வரனது முடியை காண்பதற்காக பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த முடியை என்னால் கண்டு உணர முடியவில்லை. இந்த முடி எது வரைக்கும் போகிறதுன்னு என்னால் காண முடியல. ஆனால் இறைவனிடம் இந்த முடியை நான் கண்டுவிட்டதாக ஒரு பொய் சொல்லப் போகிறேன். அந்த பொய்க்கு நீயும் எனக்கு உடந்தையாக இருக்க வேண்டும்.
அப்படின்னு பிரம்மன் தாழம்பூவிடம் சொல்கிறான். இந்த தாழம்பு பார்க்கறது என்ன, இந்த விஷயத்தை சொல்றது ஒரு மும்மூர்த்திகளுள் ஒருவர் பிரம்மதேவன் சொல்கிறார். அந்த பிரம்மதேவன்கிட்ட என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பிரம்மனே சொல்கின்றான் என்கின்ற காரணத்தினால் தாழம்பூவும் இந்த பொய்யை சொல்ல உடன்பட்டது. அதன்படி இந்த தாழம்பூவும் பிரம்மதேவனும் பூலோகத்திற்கு வந்து இந்த ஈஸ்வரன் கிட்ட சொல்கிறார்களாம். என்ன சொல்கிறார்கள்? பிரம்மன் சொல்கிறான், நான் தங்களது முடியை கண்டுவிட்டேன் அப்படின்னு பிரம்மன் சொல்கிறான். ஈசன் பார்க்கிறான், ஆஹா, முடியை கண்டுவிட்டதாக சொல்கிறானே, எப்படி இந்த முடியை காண முடியும் என்று இறைவன் பிரம்மனை கோபத்துடன் பார்க்கிறான். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது என்னத்தான் மந்திரங்கள் தந்திரங்கள் சித்திகள் பல கற்றாலும் சினம் என்பது அடங்கவில்லை, மனம் என்பதை நம்மால் அடக்க முடியவில்லைனா அந்த சித்திகளுக்கெல்லாம் வேலையே இல்லை. நீ என்னதான் தவம் பண்ணி பல நூறு வரங்களை வாங்கினாலும் அந்த வரங்களின் மூலமும் உன் மனம் பக்குவப்படவில்லை, கோவப்படவில்லை என்றால் அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லைன்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்கிறாங்க. விஸ்வாமித்திரர் கடுமையாக தவம் பண்ணி பிரம்மரிஷி பட்டம் வாங்கினார். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் தன்னுடைய உடலையே திரியாக்கி உடலை எரித்து கடும் தவம் பண்ணி சிவனிடமிருந்து பல சக்திகளை பெற்றார். காயம்னா உடல், திரி உடலையே திரியாக்கி அவர் செய்த அந்த மந்திர வேள்வியில்தான் காயத்ரி மந்திரத்தை அவர் வந்து நமக்கு கொடுத்தார். விஸ்வம்னா உலகம், மித்ரன்னா நண்பன், உலகத்திற்கே நண்பன் அப்படிங்கிறது அவருக்கு சிவன் கொடுத்த பட்டப்பேர். அவரோட முதல் உண்மையான பேர் கௌசிகன். இன்றைக்கும் கௌசிக கோத்திரங்கிற கோத்திரத்தில் பல நூறு மக்கள் இருக்காங்க, பல ஆயிரம் மக்கள்னு சொல்லலாம். ஆக அந்த விஸ்வாமித்ரர் மிகப்பெரிய தபஸ்வி, ஆனாலும் அவர் முனிவர் ஆன பின்பும் அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால தான் அவர் தவம் பண்ணியும் தன்னுடைய சக்திகளை இழந்தார் கோபத்தால். மறுபடியும் இழந்த சக்திகளை ராமர் லக்ஷ்மணர் உதவியோடு பெற்றார். ராமாயணத்தில் அதை பற்றி வரும். அவர் தன்னுடைய இழந்த சக்திகளை பெறுவதற்காக ஒரு யாகத்தை பண்ணுறதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு இடத்தை அவர் குறிப்பார். அங்கே தாடகைங்கிற மோசமான அரக்கி இருப்பார். விஸ்வாமித்ரர் ஒரு மிகப்பெரிய பைல்வான், நினச்சா அவரே தாடகையை அழிச்சிருக்க முடியும். ஆனால் ராமரோட பெருமையை உலகம் அறியணுங்கிறதுக்காக தசரதர்கிட்டேருந்து ராமரை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு போனார். அதோடு மட்டும் இல்லாமல் ராமருக்கும் சீதைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறமே, ராமருடைய முன்னோர்களில் ஒருத்தர் தான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனோட பெருமையை உலகம் அறியணுங்கிறதுக்காக அவர் ரொம்பவே சோதிச்சிட்டார் ஹரிச்சந்திரனை. அதனாலேயும் விஸ்வாமித்ரருக்கு சில பல தோஷங்கள் வந்துதான். ஆக ராமர் சீதையை சேர்த்து வச்சு அந்த பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் பண்ணிக்கணும்னு நினச்சார் விஸ்வாமித்ரர். ஆக இவ்வாறு பல காரணங்கள் இருக்கிறது. ஆக பார்த்திங்கன்னா விஸ்வாமித்ரராகட்டும் ஏன் துருவாசரிலிருந்து ஆரம்பித்து பல முனிவர்களே கோபத்தால் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள் நம்ம கதை படிக்கிறோம். முனிவர்களுக்கே அந்த மாதிரினா நம்மளை மாதிரியான சாதாரண மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு கோபம் வந்து தான் ஆகும், வந்து தான் தீரணும். மனுஷனாக இருந்தால் கொஞ்சமாவது உணர்ச்சின்னு இருக்கணும். எந்த உணர்ச்சியும் இல்லாதவன் மனிதன் கிடையாது, மரக்கட்டை. அதனால் அந்த கோபத்தை அளவோடு பயன்படுத்தணும், கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கோபம் பயம்னால் வரக்கூடிய பாதிப்புகள்ங்கிறது மிகப்பெரியது. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணோங்கிறதுக்காக முன்னாடி பாவ்லாவ்னு ஒரு ரஷ்ய விஞ்ஞானி என்ன பண்ணார், அவர் முதல்ல ஆராய்ச்சி பண்ணது வேறு. அவர் வீட்டில் செல்லமாக ஒரு பூனையை வளர்த்துருந்தார். அந்த பூனைக்கு விதவிதமாக வகை வகையாக ருசியான பல சாப்பாடுகளை கொடுத்துட்டு சாப்பிட்டு முடித்த உடனே அந்த உணவுகள் பூனையோட வயத்தில் எப்படி ஜீரணமாகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பலவிதமான லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணியிருந்தார். இப்போ அந்த நேரத்தில் அவர் ஒரு முரட்டு நாயும் வளர்த்தார். பூனையை மட்டும் இல்லை, பூனை நாய் ரெண்டுத்தையும் ஒன் ஆஃப் ரெண்டாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் வளர்க்குறவங்களுக்கே. அவர் ரூமை சரியாக லாக் பண்ணாமல் இருந்துட்டார். ரூம் உள்ளே இருந்த அந்த முரட்டு நாய் அதுக்கு திடீர்னு கோபமான மூடு பூனை மேலே பாயறதுக்கு வேகமாக வந்தது. அதை பார்த்த பாவ்லாவே ரொம்ப பவ்யமாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் ரூம் உள்ளேயே போயிட்டு தாப்பால் போட்டுட்டார். ஆனாலும் அந்த நாய் மேலே பாய வந்ததில் பூனைக்கு ஒரு பயம் வந்துடுது. அந்த பயத்தில் ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு அந்த பூனையை சூழ்ந்து கொள்ள அதோடய வயிற்றில் இருந்த உணவெல்லாம் அப்படியே செரிக்காமல் கட்டியாயிடுது. ஆக முதல்ல அவர் பண்ணணும்னு நினச்ச ரிசர்ச் என்ன, ஒரு பூனை சாப்பிட்டா அதோடய வயிற்றில் எப்படி ஜீர்ணமாகுது, அதை ஜீர்ணிக்கிறதுக்கு என்னென்ன லிக்விட்ஸு கெமிக்கல்ஸ்லாம் பூனையோட வயிற்றில் சுரக்கிறது, மனுஷனோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும்
பூனை மாதிரியான மிருகங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் ஆராய்ச்சி பண்ணால் கடைசியில் அச்சம் கோபம் மாதிரியான உணர்வுகள் வரப்போ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறதுக்கான அருமையான ரிசல்ட்டு அவருக்கு அந்த பூனை மூலியமாக கிடச்சிது. என்னென்னா அப்படி இந்த நாய் பாய வந்ததுனால சுமார் 2 மணி நேரங்களுக்கு மேலே செரிக்க வேண்டிய அந்த உணவு செரிக்காமல் பூனையோட வயத்தில் கட்டியாகவே ஆகிடுதான். அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டாக தான் அதுக்கு வந்து டைஜஸ்டிவ் ஆச்சு, அதனால் அதோடைய ஜீரணத்துக்கும் சில பாதிப்புகள் வந்தது அப்படின்னு பாவலாக ரிசல்ட் கொடுத்தார். ஆக அச்சம் கோபம் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கோபம் என்பது என்னென்னா அச்சத்தின் ஆண் பால் கோபம், கோபத்தின் பெண் பால் அச்சம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக ஒரு மனிதன் மிகப்பெரிய பய உணர்வு வரப்போ நம்மளோட பயத்தை வெளியில் காட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக டெரராக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, கோபப்படுவாங்க. பெரும்பாலும் மனிதன் பயப்படும் பொழுது தான் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு போலியான உணர்வு தான் கோபம் பெரும்பாலும். ஆக நாம் கோபத்தை முடிந்த அளவு கட்டுப்படுத்த பழக வேண்டும். வேறு வழியே இல்லை, நம்ம நம்மளோட கோபத்தை காட்டணும்னா கூட சிரிச்சுண்டே காட்ட பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.